ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ராயல் தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ராயல் யாருன்னா ஃப்ளாவியோ செர்னெஸ்கோ. இவர் வந்து நிறைய மலையில் எந்த ஒரு கம்பி ஒரு சேஃப்டியும் இல்லாமல், எந்த ஒரு கையில் பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் அவர் வந்து எல்லா ஹைட்டான இடத்துலையும் ஏறுவார் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து நிறைய கிணத்துக்குள்ளே அது மாதிரி நிறைய கம்பி வச்சு அது மாதிரிலாம் நடப்பார். உங்களுக்கு வீடியோலேயே தெரியும். அவர் இது மாதிரி பெரிய இடத்துல போய் என்ன பண்ணுவார் நீங்கள் கேட்குறீங்களா? இது மாதிரி ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவார். அது வந்து அவர் நடந்துக்கிட்டே பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. இப்போ நாங்கள் போட்டு வந்த பேரை நீங்கள் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவர் சேனல் வரும். நீங்கள் அவர்கிட்டையும் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். அவர் தான் சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை விட அவர் ஹைட்டான இடத்துலலாம் ஏறியிருக்காரு. நீங்கள் அவங்களுக்கு அது தெரியும்னா அவர் சேனல்லையே போய் பார்த்துக்கோங்க. அவர் வந்து இது மாதிரி மலையில் போய் சைக்கிள் ஓட்டுறது, ஆரஞ்சு அந்த ஜக் டீல்ஸ் பண்ணுறது, அது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து ஒரு செம்மையான ஆள் தான். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற யாருன்னா வினோத் குமார் சௌதாரி. இவர் வந்து அவர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு எடுத்திருக்காரு, நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. இவர் வந்து திறமை என்னென்னா இவர் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவார், நோஸில் டைப் பண்ணுவார், வாயில் பென்னை வச்சு டைப் பண்ணுவார். இது மாதிரி அவர்கிட்ட நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. இது மாதிரி அவர் நூற்றுக்கணக்கான இது அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த வீடியோலேயும் உங்களுக்கு அந்த அவர் டைப் பண்ணுறதுலாம் தெரியுது. ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு வந்து அந்த பெனில் டைப் பண்ணுற மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும். இவருக்கு இந்த திறமை இருக்குன்னு தெரிஞ்சோடனே அவர் டைப்பிங் கிளாஸ் போய் இது மாதிரி நிறைய கற்றுக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இவர் வந்து இவரை பற்றி இந்த இவங்க ஏரியாவில் தெரிஞ்சோடனே இவர் வந்து செம்மையாக ஒரு கெத்தாக அவர் ஃபீல் பண்ணி இவர் வேலை அவரோட வேலைக்கு சந்தோஷமாக போய்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆள் யாருன்னா தவாஸ் அல்ப்ராகிம். இவர் வந்து அவர் குதிரையை வச்சு நிறைய ட்ரெயின் பண்ணி அவர் நிறையா ஸ்கில்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. ஸ்டன்ட்ஸ் அவர் இப்போ ஸ்டன்ட்மேனாக இருக்கார். இவர் வந்து சவுதி அது மாதிரி நாட்டில் தான் இருக்கார். அதனால தான் அவர் கீழே அந்த முஸ்லீம் வேர்டு வருது. அவர் குதிரைக்கும் நிறையா ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவரும் நல்லா ட்ரைனிங் பண்ணி அவர் அது மேலே நிற்கிற ட்ரைனிங்கு அது மேலே உட்காந்து ஜக்கிள்ஸ் பண்ணுவார், கட்டி செல்ஃபி எடுக்கிற மாதிரி அது மாதிரிலாம் நிறையா ஸ்டன்ட் பண்ணுறாரு. இந்த பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரிலாம் வருது. இவர் குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் கூட இவர் வந்து இவ்வளோ ஸ்டன்ட் பண்ணி இவர் இவ்வளோ பெரிய ஆயிருக்க முடியாது. அடுத்து பார்க்க போகிற ஆள் யாருன்னா விவன் வஜ்ரா. இவங்க வந்து இவங்க நிறைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க உடம்பு வந்து செம்ம ஜிம்னாஸ்டிக்காக நல்லா வளைச்சி ஸ்கிப்பிங் கூட நல்லா அவங்க வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செம்மையாக டான்ஸோட ஜிம்னாஸ்டிக் அப்புறம் ஸ்கிப்பிங் மூணையும் கலந்து அவங்க சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து டான்ஸ் கற்றுக்கிறதே ஒரு கஷ்டம், ஜிம்னாஸ்டிக்கும் ரொம்ப கஷ்டம், ஸ்கிப்பிங் கூட ஓரளவு பண்ணிடலாம். ஆனால் இவங்க மூணையும் சேர்த்து பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக இவங்களுக்கு திறமை இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அது பார்க்கணும்னா நீங்கள் அந்த உள்ள பேரை நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட பேரை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டன்ட்ஸ்லாம் உங்களுக்கு அதிலே வரும். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இவங்க பேர் தான் விட்டோரியா ப்ரமோட்டி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வண்டிலாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க எப்பயும் சைக்கிள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் எப்படின்னா நம்மளுக்கு ரோட்டில் ஓட்டுறதே கஷ்டமாக இருக்கும் அழுத்திக்கிட்டு. ஆனால் இவங்க வந்து மலையில் எப்படி ஏறினாலும் அவங்க வந்து இந்த சைக்கிளை வச்சு தான் ஏறுவாங்க. மலையில் ஏறியும் செம்மையான ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த கல் முள்ளு பாதை இந்த பாருங்கள் அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியுது. இந்த கல்லான பாதை எல்லாத்தையும் அந்த சைக்கிள் வச்சு தான் பண்ணுறாங்க. அதுவும் இறங்கவே இல்லை, தானாக ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த மலையிலே போவாங்க. இதுதான் இவங்கள்ட்ட இருக்க மெயின் திறமையே. இப்படி யாராச்சும் பண்ண நம்ம நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க, ஏன்னா இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான திறமை. இவருக்கு வந்து எப்பயுமே வண்டி ஓட்ட பிடிக்காதான், அதனால தான் இப்படி சைக்கிளை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காரு.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாசோஸ் கேலர். இவர் எப்படின்னா மலையிலிருந்து தண்ணி கீழே தண்ணி இருக்க மாதிரி இருக்கணும், அப்படின்னா இவர் வந்து உடனே ஏறி குதிச்சுருவார். இது வந்து ஒரு பீசா டவர், உங்களுக்கு அந்த சைடில் ஒரு இமேஜ் கொடுக்குறோம் பாருங்கள். பீசா டவர் விட ஹைட்டாக இருந்தாலும் இவர் குதிப்பாராம். இவர் எப்பயுமே இது மாதிரி ஒரு டவர் மாதிரி இந்த ஹைட் இருந்தால் மட்டும்தான் இவர் குதிப்பாராம். இவர் எப்பயுமே எல்லா அந்த சேஃப்டி பெல்ட்ஸும் போட்டு குதிப்பார். இவருக்கு வந்து இது பெரிய திறமனே சொல்லலாம், ஏன்னா யாரும் இவ்வளோ ஹைட்டுக்கு குதிக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் பயம். இவர் வந்து இந்த ஸ்டண்ட்டை 100 மேலே தடவை இவர் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, இந்த வேர்டை நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வரும், நீங்கள் அவர்கிட்ட பார்த்துக்கலாம். அங்கே போய் நீங்கள் அவர் என்னென்ன வீடியோ போட்டிருக்காரோ எல்லாமே இது மாதிரி ஸ்டண்ட்ஸ் தான் போடுவார், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்க போகிறவங்க பேர் ஸ்டெஃபனி மிலின்ஜன். இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இவங்க வந்து போன வீடியோவில் நம்ம எப்படி பார்த்தோம், ஹைட்லேருந்து அவர் குதிப்பார். ஆனால் இவங்க ஹைட்டுக்கு போய் நிறைய ஜிம்னாஸ்டிக் தான் பண்ணுவாங்க. அவங்க பேர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த வேர்ட்லேயே அவங்க ஜிம்னாஸ்டிக் மாதிரி பாருங்கள் எப்படிலாம் செம்மையாக அவங்க உடம்பை வளைக்கிறாங்கன்னு. நம்மளுக்கு வந்து கீழே இருந்து சும்மா தரையிலிருந்தே அவங்க நம்மளுக்கு ஒழுங்காக பண்ண தெரியாது ஜிம்னாஸ்டிக். ஆனால் அவங்க ஹைட்டில் போய் பயப்படாமல் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறவங்க பேர் கெவின் பாஸ். இவர் எப்படின்னா ஒரு ஏரோப்ளேன்லேயே செம்மையாக இழுப்பார், அவ்வளோ ஸ்ட்ராங் இவருக்கு இருக்குது. இப்போ இவரும் ஒரு யூடியூப் சேனல் போட்டிருக்காரு, அதில் வந்து பாருங்கள் நிறைய 15 காரை ஒரே டைமில் இழுக்கிறது, நிறையா புல்டோசர் இழுக்கிறது, ஏரோப்ளேனில் இழுக்கிறது, இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்காரு. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம ராயல் டெம்ரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.